பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாவ், எல்லாம் ஓகே, ஆனா ஒரே ஒரு பால்கனி மட்டும் மிஸ்ஸிங். அதான உன் ஆசை. இரு, சூப்பரா இருக்கு. தினமும் இந்த பால்கனில தான் நம்ம காஃபி குடிக்கிறோம். பாரா, காஃபி குடிச்சுக்கிட்டே எதிர்க்க அந்த கார்டன் இருக்குல்ல, அத பார்த்து ரசிக்கிறோம். அடேங்கப்பா, ரசிச்சுக்கிட்டே உன்னை கட்டி பிடிச்சு மெதுவா கிட்ட வந்து. டேய் டேய், போதும், நிறுத்து. நான் ஓகே சொன்னா மட்டும்தான் ரொமான்ஸ். அது வேறயா? சரி ஓகே. டேய் ரோ, இது போர் அடிக்குதுடா. அதுக்குள்ளயா? ஆமாண்டா, நம்ம லவ்ல ஒரு சுவாரஸ்யம் வேணும்னா அதுக்கு ஒரு வில்லன் வேணும். வில்லனா? ஆமாண்டா, தடைய தாண்டி விடைய கண்டுபிடிக்கிற கேம் தான் காதல். நம்ம காதல்ல எந்த தடையும் இல்லையேடா. இப்போ இல்லனா என்ன? உன்ன உருவாக்கிட்டா போச்சு. என்ன உருவாக்க போற? ஒரு தடைய. அப்படியா? என்ன தடடா? வேற என்ன? இன்னொரு லவர் தான். புரியலையே. ரியா, நம்ம லவ்வுக்கு ஸ்டேட்டஸோ இல்லாட்டி வேற ஏதாவது டிசீஸோ தடையா இல்ல. ஒருவேளை என்ன, இன்னொரு பொண்ணு லவ் பண்றான்னு வெச்சுக்கோ, அது ஒரு தடையா இருக்கும்ல? நான் இருக்கறப்போ இன்னொரு பொண்ணு உன்னை லவ் பண்றாளா? பிச்சிடுவேன். அப்ப வேற என்ன பண்ணலாம்? பேசாம என்ன யாராவது லவ் பண்ற மாதிரி வில்லனை உருவாக்கலாம். ஏய், இது அநியாயம். நோ நோ நோ, நான் டிசைட் பண்ணிட்டேன். நம்ம லவ்வுக்கு வில்லன் இப்படிதான் இருக்கணும். ஏ மேல செம்ம லவ்வோட. இதுக்கு மேல யோசிக்க வேண்டாம். என்ன லவ் பண்ற ஒருத்தன் தான் நமக்கு வில்லன். சரி, நீ ஆசைப்படுற அப்படியே ஒருத்தன் இருந்துட்டு போட்டும். அப்படினா வில்லனோட லுக்க டிசைன் பண்ணிடலாமா? பண்ணிரலாம். வில்லனோட லுக் எப்படி இருக்கணும்னா? இரு இரு இரு, அத நான் தான் சொல்வேன். ஏ, உன்ன லவ் பண்ற கேரக்டர நீயே டிசைட் பண்றதுக்கு என்னால விட முடியாது. ஓ, போராமையா? லைட்டா. சரி, நீயே சொல்லு, வில்லன் எப்படி இருப்பான்? I'll take care. No problem. Hi ரிஷி. Hi அனாமிகா. Please sit. என்ன, வர்க் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுது ரிஷி. இப்பதான் கதைக்கு ஒரு வில்லன் கேரக்டர் டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கதைக்கு எதுக்கு வில்லன்? எந்த கதைக்கும் வில்லன் இருக்கணும்ல. வில்லன் இருந்தாதானே ஹீரோக்கு வேலை. அதுவும் கரெக்ட்டா. எந்த வில்லன் வந்தாலும் இந்த லவ் தடுக்க முடியாது. ஓகே பண்ணுங்க, நான் மீட்டிங் முடிச்சிட்டு வந்து பாக்குறேன். ஓகே. நான் முடிவு பண்ணிட்டேன், ரிஷி தான் நம்ம கதையில வில்லன். ரிஷியா? ஏண்டா? நீ சொன்ன மூணு ஐடியாலையும் நான் சொதப்பினப்போ ஸ்கோர் பண்ணது ரிஷி தான். அதனால ரிஷி தான் வில்லனுக்கு கரெக்ட். பரவாயில்ல, நல்ல ஸ்மார்ட்டான வில்லன் தான். ஏய், என்ன வெறுப்பேத்ரியா? போடி. டேய் மக்கு, ரிஷி ஸ்மார்ட்டா இருந்தாலும் வில்லன். ஆனா நீ
ஹனனா? சுமாரா இருந்தாலும் ஏன் ஹீரோ? ஆ?